ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பிளேலிஸ்டோட எபிசோட் 3 பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்னாகுனா, டாக்டர் ராஜங்க பாக்குறதுக்காக ஒரு குழந்தையும் ஒரு அம்மா வந்திருப்பாங்க. அந்த குழந்தைய வந்து செக்அப் பண்றதுக்காக அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து அமைதியா அழாம இருந்தாதான் இந்த டாக்டர் வந்து பாப்பாங்க, நீ அழுதுட்டே இருந்தீங்கன்னா இந்த டாக்டர் வந்து உனக்கு ஊசி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பயமுறுத்திடுவாங்க. ஆக்சுவலா டாக்டர் ராஜங்க வந்து குழந்தைங்க கிட்ட ரொம்ப சாஃப்டா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாரு. இவங்க அம்மா வந்து அவரு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களா இப்படி சொன்னனால சரி நம்ம அந்த ஃபுளோலயே போலான்னு சொல்லி இவரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த குழந்தைய பயமுறுத்துவாரு. அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிடும். பட் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இவரு தானே ஒன்னு பயமுறுத்துறான்னு சொல்லிட்டு டாக்டர் ராஜங்க ஒரு அடி அடிச்சிருவாங்க. இவருக்கு ஷாக் ஆயிரு, என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வழியா எப்படியோ சமாதானமாகி அந்த குழந்தைய வந்து செக்அப் பண்ணிடுவாங்க. அந்த சீன் கட் பண்ணா என்ன ஆகும்னா, கார்டியாலஜிஸ்ட் இருக்காரு, அவரை பாக்குறதுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருப்பாங்க, ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்திருப்பாங்க. வந்து ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அப்ப டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து 2-3 நாள்ல சர்ஜரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் ஆயிரும்னு சொன்னதும் அந்த அப்பா சொல்வாரு, இன்னும் 3 நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்து ஆபரேஷன் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு இவரு சொல்வாரு, நீங்க அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க பரவாயில்லையான்னு கேட்டுருவாரு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அந்த பொண்ணும், இல்லப்பா நீங்க இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணுங்க, நீங்க இங்கேயே இருங்க, நம்ம வந்து அட்மிட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வழியா அந்த அப்பாவை வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. அந்த சீன் கட் பண்ணா டாக்டர் சூங்கா கூட அந்த 2 இன்டர்ன்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரவுண்ட்ஸ் போவாங்க. அப்ப வந்து ஒரு பேஷண்ட் பத்தின டீடைல் சொல்லிட்டே இருக்கும்போது அவர் வந்து அந்த மிலிட்ரியில இருந்து ஒருத்தர் வந்தால அவர் தப்பா சொல்லிடுவாரு. அப்ப நம்ம சூங்கா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க போய் இந்த 2 பேப்பரோட மொத்த டீடைல்ஸையும் படிச்சுட்டு வாங்க, அடுத்த ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சீன் கட் பண்ணா டாக்டர் சூங்கா வந்து டாக்டர் லீ ஜூங்க் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஒரு பெரிய மீட்டிங்ல இருப்பாரு. என்னன்னா, இன்னொரு டாக்டரோ அந்த ஒரே ஒரு டாக்டர் ஜாங் இருக்காங்கல்ல, அந்த ஜெனரல் சர்ஜன், அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, யாரு இவங்க கூட சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில டாக்டர் ஜாங் என்ன பண்ணுவாங்க, நம்ம லீ ஜூனியை சூஸ் பண்ணிடுவாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த ரூம்குள்ள டாக்டர் ஆஜங் இருக்காருல, அவரும் வருவாரு. இவங்க பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு என்ன ஆகும்னா, நம்ம கார்டியாலஜிஸ்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு குழந்தைய பார்க்க போயிருப்பாரு. அந்த குழந்தைக்கு வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருப்பாங்க, ஆனா வந்து அதை க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, மேல வந்து ஜஸ்ட் ஒரு மாதிரி பேஸ் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப வந்து அவர் சொல்லுவாரு, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த குழந்தை வந்து இப்போதைக்கு கரெக்டா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. வெளியே என்ன ஆகும்னா, இன்டர்ன் ஒருத்தர் வேலை செய்யறாருல, அவரு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசிட்டே வருவாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து காலையில ஒருத்தவங்க நல்லா இருந்தா கூட மதியானம் அவங்க இறந்து போற வாய்ப்பு இருக்குது, சோ இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட நல்லா பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள இன்டர்ன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைய பாக்குறதுக்காக வருவாங்க. அந்த குழந்தைய வந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு மூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், எல்லாமே பிக்சடா இருக்கும், அதை எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். சோ அந்த இடத்துலயே வச்சு ஆபரேஷன் பண்றதுக்கு அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. சரி ஆபரேஷன் பண்ணலாம்னு போகும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஃபீவர் இருக்கும், சோ அவங்களால ஆபரேஷன் பண்ண முடியாது. சரி அவங்க அப்பா அம்மாவை கூட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா வருவாங்க, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா, ஏதோ ராப் சாங் பாடுற போறவங்க மாதிரி இருப்பாங்க. இங்க என்ன ஆகும்னா, இந்த குழந்தைய வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ல அந்த பையன் இருக்கான், அவன் வந்து நான் தொட்டு பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கேட்பாரு. அவரும் சரின்னு சொல்லிடுவாரு. அப்ப வந்து அந்த குழந்தைய பத்தின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா டாக்டர் ஜாங் பார்த்ததும் ஷாக் ஆயிருவாங்க, என்னடா அவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவரு வந்து வேற வழி இல்லை, இவங்க கிட்ட தான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசுவாங்க. ஆனா வந்து அவருக்கே புரியும், இவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறாங்க, சோ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. இவங்க வந்து குழந்தை இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்குதுன்னு தெரிஞ்சும் ஆளமாட்டாங்க, அவங்க வந்து கூலா இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க அம்மாவும் ரொம்ப கூலா, நீங்க எப்போ அடுத்த சர்ஜரி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு ஃபீலிங்குமே இல்லாம ஒரு மாதிரி சும்மா சப்புன்னு அவங்க இருப்பாங்க. அப்ப டாக்டர் ஜாங்குக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாது. அவரு வந்து சரி நம்மளே எல்லாம் பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருவாரு. அந்த குழந்தைய பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் தொட்டான்ல, அவன் வந்து ரொம்ப அழுவும். அப்ப நமக்கு என்ன தோணும்னா, இந்த பையன் ஃபீல் பண்ற அளவுக்கு கூட அவங்க அம்மா அப்பா ஃபீல் பண்ணலையே, அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன காட்டுவாங்கன்னா, நம்ம 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா ஜாலியா ஃபன்னா ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு அவங்க உட்காந்து நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து டாக்டர் ஜாங் கூட கொஞ்சம் பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்ப வந்து அதுல ஒருத்தவங்க கேட்பாங்க, உங்களுக்கு வந்து ப்ரொஃபசர் லீயே பிடிக்குமா? அதாவது அந்த 5 பேர்ல ஒருத்தர் வந்து டாக்டர் ஜாங்க்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்கல்ல, அவங்கள உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டதுக்கு இவங்க வந்து ஆமா, அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து எல்லாரையும் தான் பிடிக்கும், அந்த மாதிரி உங்க ஜென்ரலா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிடுவாங்க. அப்ப இவரு கேட்பாரு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னது, அதுக்கு என்ன எனக்கு பிடிக்கும் அவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த எல்லாருக்குமே இவங்க பழகிறது வந்து இவங்க 2 பேரும் கமிட் ஆக போறாங்களோ அந்த மாதிரி ஒரு நினப்புல இருப்பாங்க, ஆனா இவங்க அப்படி பழகி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சாப்பிடுவாங்களா, அப்போ வந்து வீக்கெண்ட்ல என்ன பிளான் பண்ணலாம் என்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா ப்ரொஃபசர் லீ ஜூன் இருக்காருல, அவரு வந்து இல்ல நம்ம எல்லாருமே கிளப்புக்கு போகலாம்னு சொன்னது, இல்ல நாங்க யாருமே வரமாட்டோம் அப்படின்னு சொன்னது, பரவாயில்ல போங்க நான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட கேரக்டர்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னா இல்ல நீ போக கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்களுக்குள்ள வேலையை அவங்கவுங்க கரெக்டா பார்ப்பாங்க. ரொம்ப க்ளோஸா ரொம்ப ஜாலியா சண்டைலாம் போடாம செம்ம கியூட்டா செம்ம அழகான செம்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். இவர் வந்து கடைசி வீக்கெண்டுக்கு வந்து அவரோட பையன் கூட
கூட அந்த கிளப் வாசல போய் நின்னுட்டு அதை பாத்துக்கிட்டே இருப்பாரு. நான் முன்னாடி எல்லாம் இங்க தாண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் கிட்ட அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து முன்னாடி அவர் காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தாரு, அவங்களோட பேண்டு, அவங்க வந்து முன்னாடி சந்தோஷமா இருந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அந்த சீன் கட் பண்ணா வீக்கெண்ட்ல சூங்கா வந்து கேம்பிங் போறதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. அவங்க அங்க போவாங்க. டாக்டர் ராஜங் வந்து மாரத்தான்ல ஓட போறதா சொல்லியிருப்பாரு. அவரு அங்க நிப்பாரு. எல்லாருமே மாரத்தான்ல ஸ்ட்ரெயிட்டா ஓடுவாங்க. இவரு மட்டும் அந்த கூட்டத்துல இருந்து ரிவர்ஸ்ல ஓடி வந்துட்டு பாரு. அங்க இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல ரிவர்ஸ்ல ஓடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஏன் ரிவர்ஸ்ல ஓடுவார்னா அவரோட பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸா இருப்பாங்க, அதனால அவர் அதை பாக்குறதுக்காக ஓடி வருவாரு. இன்னொரு சைடு சூங்கா அப்பதான் போய் கேம்ப் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் வரும். உடனே அவங்க பட்டி பொடிக்கலாம் கேட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. இன்னொரு சைடு வந்து டாக்டர் ஜூங்மான் அந்த கார்டியாலஜிஸ்ட் இருக்காரு, அவர் வந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பாரு. அவருக்கும் எமர்ஜென்சி கால் வந்துடும், அவரும் அங்க இருந்து ஓடி வந்துருவாரு. ஆக்சுவலா அவர் கோல்ஃப் விளையாடும் போது ஒருத்தரோட ஒய்ஃப் இறந்து போனாங்கல்ல ஒரு பெரிய ஆளு, அவரும் அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரும் சேர்ந்து இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே கசின்ஸ், அதாவது ரிலேட்டிவ்ஸ் தான், அது யாருக்குமே தெரியாது. இது வந்து இவருக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த சீஃப் டாக்டர் வந்து என்ன நீ அவன் முன்னாடி எல்லாம் இதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் சொல்லாரு கொஞ்சம் திரும்பி பாரு, அவன் போய் 10 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தா இவருக்கு வந்து அர்ஜென்டா ஒரு கால் வந்திருக்கும், ஸோ அவர் கிளம்பி போயிருவாரு. இன்னொரு சைடு என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த கைனகாலஜிஸ்ட் இருக்கார்ல, அவர் வந்து எப்பவுமே தனிமையா தான் இருப்பாரு. தனியா உட்காந்து கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு. அப்ப அவரோட ஜூனியர்ஸ், அதாவது அவரோட இன்டர்ன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கிட்ட பேசலாம்னு வரும்போது இவர் என்ன பண்ணுவாரு, போன் வந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அவராவே எஞ்சி வந்துருவாரு. ஆனா அவருக்கு உண்மையிலேயே கால் வந்திருக்காரு. அவர் போனை காதல வச்சு நடிச்சுக்கிட்டே வெளியே வரும்போது டக்குன்னு அவருக்கு உண்மையாவே கால் வந்துடும். அவர் வந்து எப்பவுமே தனியா தான் இருப்பாரு, தனிமை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் நம்ம டாக்டர் ஜாங்கும் இவங்க கூட சாப்பிடறதுக்காக வருவாங்க. சாப்பிட வரும்போது அவங்களுக்கு ஒரு போட்டோ வந்து வாட்ஸ்அப்ல வரும். அந்த போட்டோவை பார்த்த உடனே இவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப மத்த எல்லாரும் கேட்பாங்க, இது உன் பாய் ஃப்ரெண்டா, இது உன் பாய் ஃப்ரெண்டா, எங்க காமி காமின்னு கேட்கும் போது அவங்க காமிக்க மாட்டாங்க, அவங்க அங்க வந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், டாக்டர் லீ ஜூனை காமிப்பாங்க. அவர் வந்து ஒரு பேஷண்டை செக் பண்றதுக்காக வருவாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப குணமடைஞ்சிருப்பா, சோ அதை நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷமா அவரோட ரூமுக்கு வருவாரு. அவரோட ரூம்ல யார் இருப்பாங்கன்னா அந்த கார்டியாலஜிஸ்ட் இருப்பாரு. இவர் உள்ள வரும்போது இவருக்கு வந்து ஒரு கால் வரும், யாருன்னா அவங்களோட ஒய்ஃப். அதுக்கப்புறம் இந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் லீ ஜூனுக்கும் அந்த டாக்டர் ஜாங்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தாங்க என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டாக்டர் ஆஜங்க பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம டாக்டர் ஜாங் வந்து டாக்டர் ஆஜங்க தான் வந்து லவ் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இவரைனா ரொம்ப பிடிக்கும். இந்த டாக்டர் லீ ஜூன் வந்து எப்பவுமே டாக்டர் ஜாங் கிட்ட அவரை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து அவரை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல, அதனால இவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அப்போ இவர் கேட்பாரு, அவன் தான் உன்னை திட்டுறான்ல, அப்புறம் எப்படி உனக்கு அவனை பிடிச்சது, எனக்கு வந்து இது ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருக்கும், உனக்கு ஏன் அவனை பிடிச்சதுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணமாக இருக்கும்ல, அவங்க அப்பா வந்து அட்மிட் பண்ணிருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து சர்ஜரி நடக்க போகுது. அப்ப உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டாக்டரை மீட் பண்ணும்போது இவர் வந்து எனக்கு வந்து சரியா சொல்ல தெரியாது, நான் வந்து என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவாரு. கூட இருந்த அந்த இன்டர்ன் வந்து சொல்லுவாரு, உங்களுக்கு தெரியும்ல அவருக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, அவர் நல்லா தான் இருப்பாருன்னு சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்னு சொன்னதுக்கு இவர் சொல்லுவார், அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் நடக்கும்போது என்ன வேணாலும் ஆகலாம், சிம்பிள் சர்ஜரியா இருந்தா கூட நமக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, அதனால நான் வந்து கரெக்டா இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம வந்து எப்பவுமே ஒரு டாக்டர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி இவரு போய் உள்ள போய் ஆப்ரேஷன் பண்ணுவாரு. அந்த சீன் கட் பண்ண என்ன ஆகும்னா அந்த கார்டியாலஜிஸ்ட் கூட அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, நீங்க எதுக்கு டாக்டர் ஆகுனீங்க அப்படின்னு கேட்கும்போது இவரு சொல்லுவாரு, நான் வந்து ஒரு இன்டர்நெட் கஃபே போனேன், அங்க வந்து என் பக்கத்துல ஒரு டாக்டர் இருந்தாரு, அதனால நானும் அவரை பார்த்து டாக்டர் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் ஒழுங்காவே பதில் சொல்லாம சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அப்ப இவர் வந்து ஒரு சாக்லேட் கேக் வாங்கியிருப்பாரு. அப்ப அந்த பையன் வந்து நான் அந்த சாக்லேட் கேக் எடுத்துக்குவான்னு கேட்கும்போது, முடியாது நீ எடுக்கவே கூடாது, இந்தா என் காலை வேணாலும் வச்சுக்கோ, நீ போய் புதுசா சாக்லேட் கேக் வாங்கி சாப்பிடு, ஆனா நான் இதை தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சாப்பிடுவாரு. என்னதான் இவரு ரூடா நடந்துகிட்டாலும் இவரு ரொம்ப நல்ல மனுஷன். கற்பனா ஒரு குழந்தையை அட்மிட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அப்பா அம்மா வந்து ரொம்ப கேஷுவலா இருப்பாங்கல்ல, அவங்களோட அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பையனோட அம்மாவும் வந்திருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, அதனாலதான் நான் வந்திருக்கேன், இப்ப நான் என்ன பண்ணட்டும், அந்த குழந்தை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பாசமா வந்து இவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவரும் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இவர் ரூம்ல ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாரு. ஆனா இவர் எங்க போவாருன்னே நமக்கு தெரியாது. அந்த சீன் கட் பண்ணா என்ன ஆகும்னா இங்க வந்து சூங்கா வந்து ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சூங்கா கூட மத்த இன்டர்ன்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்டு அவங்க வெளியே வரும்போது அவங்களோட கார்டன் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், அங்க எல்லாமே பிளார்ஸ் பட்டர்ஃபிளைஸ் தான் இருக்கும். அப்ப வந்து வா இந்த சீசன்ல பிளார்ஸ் பூக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்தா அது எல்லாமே டூப்ளிகேட் பிளார்ஸும் டூப்ளிகேட் பட்டர்ஃபிளைஸுமா இருக்கும். இன்னொரு சைடு வந்து டாக்டர் லீ ஜூன் இருக்காருல, அவரு வந்து அவரோட ஒய்ஃபை மீட் பண்ணுவாரு. அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம வெளியே போய் பேசலாமா, எனக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போவாங்க. இங்க வந்து என்ன
என்ன ஆகும்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்ல, அவங்க அப்பாவுக்கு சர்ஜரி நடக்குதுல, அந்த பொண்ணு வந்து இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா. அவ வந்து ஹனிமூனுக்கு போகாம இங்க அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக இங்க வந்திருப்பா. அப்ப அவ வந்து நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பா அவங்க அப்பாட்ட காமிக்கிறதுக்காக. போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டே இருக்கும் போது அந்த பொண்ணோட கல்யாணத்துல அந்த நம்ம டாக்டர் இருக்கார்ல, அந்த கார்டியாலஜிஸ்ட், அவர் வந்து போயிருப்பாரு. அவர் கோட் சூட் எல்லாம் போட்டிருப்பாருல, அவர் வந்து இவளோட கல்யாணத்துக்கு போறதுக்காக தான் கோட் சூட் எல்லாம் போட்டிருப்பாரு. ஒவ்வொரு போட்டோவா திருப்ப திருப்ப என்ன ஆகும்னா, அவங்க சாப்பாடுக்காக ஒரு இது கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி தனியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பாப்பாங்க. அப்பதான் அந்த பையன் ஒருத்தன் சொல்லுவான், இவர் இவ்வளவு சிரிப்பாருன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு எக்ஸைட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத முதல்ல அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் அந்த பொண்ணை வந்து விஷ் பண்ணது இந்த டாக்டரா தான் இருக்கும். அவங்க அப்பாவும் ரொம்ப நல்லா சரியாயி வந்ததும் அந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுவாப்பா. அவங்களோட தம்பி வந்து, நீ அழாத, அப்பாக்கு இது பிடிக்காது, நம்ம அப்பாவை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இன்னொரு சைடு வந்து டாக்டர் லீ ஜூனோ வந்து அவங்க ஒய்ஃப் மீட் பண்ண வெளியே போயிருப்பாங்களா, அவங்க சொல்லுவாங்க நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து அதை கேட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். நீ வந்து எப்பவுமே என்னை விட்டு தனியா தான் இருந்திருக்க, ஒரு வருஷம் படிக்கணும்னு சொன்ன, எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு நம்ம பையனை பாத்துட்டு இருந்தேன், நீ ஏன் இப்ப டிவோர்ஸ் வாங்குற அப்படின்னு சொன்னது நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க. இன்னொரு சைடு என்ன ஆகும், ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த ஒரு குழந்தையோட அம்மா ரொம்ப யங் ஏஜ் ராப் சாங் பாடுறவங்க மாதிரி வந்திருப்பாங்களா, அவங்க அம்மா உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருப்பாங்க. அதை பார்த்ததும் அந்த கார்டியாலஜிஸ்டுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும், என்ன இந்த பொண்ணு இப்படி அழுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அம்மா வந்து அழுதுட்டே சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்லி மத்த எல்லாருமே சொல்றாங்க, எனக்கு என் குழந்தை மேல அக்கறை இருக்குது, அவங்க முன்னாடி நான் அழுதா வந்து எங்க அவங்க வந்து என்ன சும்மா அழுறான்னு சொல்லிட்டு இங்க இருந்து அனுப்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் அழாம இருந்தேன், என்னால தாங்கவே முடியல, நான் எவ்வளவு நாள் தான் தனியா போய் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கிட்ட பயங்கரமா அழுவாங்க. ஒரு இன்னசென்டா என்ன பண்றதுன்னு தெரியாம அவ குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியாம அவங்க அழுதுட்டே இருக்கும் போது அந்த டாக்டர் வந்து எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆபரேஷன் நடக்க போகுது. அப்ப வந்து அந்த இன்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க இருக்காங்களா, அவங்களும் வந்து நிப்பாங்க. இன்னொரு சைடு என்ன ஆகும்னா, டாக்டர் லீ ஜூன் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஒருத்தர் வந்து நல்லா தான் இருப்பாரு, அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போன அடுத்த நாளே அவர் வந்து பிரெயின் டெட் ஆகி அவர் வந்து இறந்துருவாரு. அப்ப அவருக்கு வந்து அவரோட ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்குறாங்க, இப்படி ஒரு பிரச்சனை, இது வந்து பெரிய இஷ்யூ ஆயிரும். இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இவருக்கு வந்து ஒரே டைம்ல எல்லா பிரச்சனையும் வர்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து அந்த ஆபரேஷன் வந்து நல்லபடியா அந்த குழந்தை வந்து நல்லபடியா வந்து அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து தாண்டிரும். இன்னொரு சைடு என்ன காட்டுவாங்கன்னா, ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் வந்து வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வந்து லீ ஜூன் பாப்பாரு, அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட வாமா போலாம், எனக்கு அது வாங்கிதான் வாங்கிதான்னு சொல்லி எதையும் ஒன்று கேட்டுட்டே இருக்கும். அப்ப லீ ஜூன் வந்து வாமா இங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய பிடிச்சு வச்சு இப்படி தட்டி விட்டுட்டே இருப்பாரு. அவங்க அம்மா பயங்கரமா அழுவாங்க, ஏன்னா அந்த குழந்தையோட அப்பா தான் பிரெயின் டெட் ஆயிருப்பாரு, அவரு தான் நல்லா ஆகி ஹாஸ்பிட்டல விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு அப்புறமாட்டு அவர் வந்து பிரெயின் டெட் ஆயிருப்பாரு. இவரோட உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்றதுக்காக அவர் வந்து எழுதி கொடுத்துருப்பாரு. தானம் பண்றதுக்காக எல்லாத்தையுமே இவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு அந்த குழந்தைக்கு வந்து சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சு நம்ம டாக்டர் வெளியே வரும்போது அங்க யார் இருப்பாங்கன்னா, அந்த குழந்தையோட ரெண்டு பாட்டி இருப்பாங்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம டாக்டர் என்ன பண்ணுவார்னா, என்னதான் அவங்க பாட்டி ரெண்டு பேரும் இருந்தாலும் அவங்கள தாண்டி இந்த அம்மா அப்பா கிட்ட வந்து அவங்க எப்படி அந்த குழந்தை இருக்குது, என்னெல்லாம் நடந்துச்சு ஆபரேஷன் தியேட்டர்ல, என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகும்போது அவங்க பாட்டி கிட்ட குழந்தை நல்லா தான் இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போவாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து அப்பதான் ரொம்ப ஆறுதலா இருக்கும், நம்மளையும் மதிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு அந்த பிரெயின் டெட் ஆன அந்த பர்சனுக்கு ஆர்கன்ஸை வந்து டொனேட் பண்றதுக்கு அதை வாங்கிட்டு போறதுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து 11:50 வந்து தியேட்டருக்குள்ள போயிருப்பாங்க. நம்ம டாக்டர் லீ ஜூன் சொல்வாரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷம் கழிச்சு நான் வந்து ஆபரேஷன் பண்றேன், உங்களுக்கு ஓகே தானே, உங்களுக்கு ஒன்றும் டைம் ஆகலான்னு கேட்டதுக்கு அந்த மூணு பேர்ல ஒருத்தர் சொல்வாரு, நாங்க வந்து ஆல்ரெடி டிராபிக்ல நின்று ரொம்ப லேட் ஆகி வந்திருக்கோம், நீங்க வந்து சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. பட் நான் இவரு சொல்வாரு, நான் ஏன் 10 நிமிஷம் கேட்டேன்னா, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே, அந்த குழந்தை அவங்க அப்பா கூட இன்னைக்குதான் கடைசியான சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறா, அதனால நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 12 மணி ஆனதுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும், சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பொறுமையா வெயிட் பண்ணுவாங்க. வெளியே அவங்க அம்மா வந்து ரொம்ப சோகத்துல இருப்பாங்க, இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண தொடங்கின அந்த டைமை வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, டாக்டர் சூங்கா வந்து கார்ல பாட்டு பாடிட்டே ஜாலியா வருவாங்க, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஆனா வந்து கார்டியாலஜிஸ்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக ஃபாஸ்டா வருவாரு. அப்பதான் அவங்க இன்டர்ன் வந்து சொல்லுவாங்க, ஒரு சோல்ஜர் வந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க ரிப்ஸ் கூட உடஞ்சிடுச்சுன்னு சொல்லும் போது நம்ம கார்டியாலஜிஸ்ட் வந்து பாப்பாரு. அவங்களோட பேரும் லீ ஜூன் இருக்கார்ல, அவரோட பேரும் ஃபர்ஸ்ட் நேமும் சேமா இருக்கும், அவங்க வேற யாரும் இல்லை, யாருன்னா லீ ஜூனோட தங்கச்சி தான் வந்திருப்பாங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல, ரொம்ப ஒரு மாதிரி பிளட் எல்லாம் போய் ரொம்ப உயிருக்கு போராடுற மாதிரி இருப்பாங்க. இதை பார்த்ததும் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இவரு வந்து அவங்களோட ட்ரெஸ்ல உள்ள நேம் பேட்ச் எடுத்து பாப்பாரு, பார்த்ததும் இவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிரும். இன்னொரு சைடு வந்து இது எதுவுமே தெரியாம சூங்கா வந்து அழகா கேம்பிங்காக போயிருப்பாங்க, மற்ற கொலீக்ஸையும் வந்து கூப்பிட்டுருப்பாங்க, ஆனா அவங்க மழை பெய்யுதுன்னு யாருமே வரமாட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க மழை பெய்யும் போதுதான் கேம்பிங் பண்ண நல்லா இருக்கும்னு சொன்னது. ஒரே ஒரு பையன் மட்டும் போயிருப்பான், அந்த மிலிட்ரியில உள்ள ஒரு பையன் இருக்காலும் அவன் தான் போயிருப்பான். அவனுக்கு வந்து இவங்க
மேல லைட்டா ஒரு க்ரஷ் இருக்கும், அதனாலதான் இவன் மட்டும் போயிருவான். அடுத்த எபிசோட்ல லீ ஜூனோட தங்கச்சி எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா ஆயிட்டாங்களா இல்ல சீரியஸா தான் இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் இந்த மிலிட்டரியில வேலை பார்த்த இந்த பையனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது என்னங்கிறது நம்ம அடுத்து